வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோட தம்ப்னெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மிக்சிங் ஐஸ்கிரீம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுது அண்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ சம்மரில் சம்மர் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் வாங்குவோம். அதில் வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்லைம் ஓப்பன் பண்ணி விளாடிட்டு கொஞ்ச நேரம் விளாடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து பாதி வந்து ஐஸ்கிரீம் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் கூட மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட கேஸ். ஏன் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் கட்டியாக அந்த ஸ்கூப் மாதிரி வைக்கும் போது வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகும் போது வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆயினதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து உருகினதுக்கப்புறமா அது வந்து வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் மாதிரி கூட வரலாம். ஸோ எந்த மாதிரி ஆக போகுது அண்ட் ரெண்டு ரிசல்ட்டுமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ அது வந்து என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து இந்த டப்பாவில் வந்து ஒட்டிக்கிச்சு, கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கா இல்லாட்டி இந்த ஸ்லைமே இப்படி தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஓகே, கொஞ்சம் எடுத்தாச்சு, நம்ம அதை வச்சு ஃபஸ்ட்டு விளையாடி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பொறுமையாக ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ இதில் இருக்க சர்ப்ரைஸ் டாய் வந்து நான் வந்து எடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து யூனிகார்ன்ஸ்லாம் ஜென்ரலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதனால நான் வந்து மெயினாக இந்த வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து யூனிகார்ன் சர்ப்ரைஸ் டாய் இருக்கிற மாதிரி தான் ஸ்லைம் இருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்லைமில் இருக்க யூனிகார்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஸ்லைம் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடியுது, அப்புறமா பொறுமையாக உட்காந்து எடுப்பேன் கடைசியாக. ஆக்சுவலாக இதில் வந்து கீ செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், அதுக்கான ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கேளுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஏஎஸ்எம்ஆர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லைம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே பார்க்கறதுக்கு ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக இருக்கும். சில ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்தேன், அதனால தான் இது எப்படி நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துடுச்சு, சூப்பராகவே வந்திருக்கு, நான் விழு மாட்டேன். ஸோ இன்னொரு ஸ்பூன் வச்சு தான் இதை வெளியே எடுக்கணும் போல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து இதுக்கு மேலே போட்டுட்டேன். இப்போ வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்லைமை கவர் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இப்போவே கொஞ்சம் வந்து ஸ்லைமில் போட்டோன்னே கொஞ்சம் உருகஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ உருகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்லைம் கூட மிக்ஸே ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, அது அப்படி தனியாக வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட்லாம் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணுறேன், ஆனாலும் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்மளோட கையோட டெம்பரேச்சர் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கே வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கையில் வச்சு சுருக்கிட்டுருக்கேன். ஐஸ்கிரீம் உருகுதோ இல்லையோ, கை பயங்கரமாக சில்லுது. அப்படியே என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது, கொஞ்சம் வந்து அங்கங்கே உங்களுக்கு தெரியும் பிஞ்சி போகிற மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணலாம், எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப பிஞ்சு போகல, ஓரளவுக்கு சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நூல் நூலாக இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சர் மட்டும் அப்படியே இருக்குது. அப்படியே நான் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி மாறிடுச்சு. அதான் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னல, அது வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆன மாதிரி இருக்குது. மச்லிங்லேயே ஃப்ளஃபி ஸ்லைம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். ரொம்பலாம் பிடிச்சி இழுக்க முடியல, ரொம்ப சாஃப்டாக அழகாக அது ஒரு பக்குவமாக எடுத்தா வருது. கீழே இருக்க ஐஸ்கிரீம்லாமல் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல.
ஸோ மோஸ்ட்லி இதே மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா வேணா கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு ஏதோ ஒரு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்குமே நல்லாயிருக்கு. இன்னுமே கூட கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதிகமாகவும் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸிங்கை, ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைம் மிக்சிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.